என்னது சாப்பிடாம இருந்துச்சு போயிட்டாங்க, சாப்பாடு பிடிக்கலையோ? எங்க என்ன நல்லா தானே சமைச்சேன். ஆமாம் கோபி, சாப்பாடு நல்லா தானே இருக்கு. சரி வாங்க போய் என்னன்னு கேட்போம். மா என்னாச்சு, ஏன் சாப்பிடாம எழுந்து வந்துட்டீங்க? சொல்லுங்கம்மா என்னமாச்சு? இந்த சாப்பாடு, இந்த மானம், இந்த ருசி, இத நான் சாப்பிட்டு 25 வருஷம் ஆச்சு. இந்த சமையல், இந்த தாளிதம், இந்த சேர்மானம் எல்லாமே என் புருஷ வீட்டு பழக்கம். உங்க குடும்பத்துல தான் இந்த மாதிரி பண்ணுவாங்க. என்னம்மா சொல்றீங்க, சமையல வச்சு இது இன்னார் விட்டு சமையல்னு சொல்ல முடியுமா? அப்படி ஒண்ணு இருக்கா? அம்மா நிச்சயமா இருக்கு. இது என் புருஷ வீட்டு கைப்பக்குவம். அவங்க வீட்ல தேங்காயே போட மாட்டாங்க, ஆனா ரொம்ப டேஸ்டா இருக்கும், அது ஒரு ருசியா இருக்கும். இந்த குழம்புல அது இருக்குமா? ஏமா யார் உனக்கு சொல்லி கொடுத்தா? எங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் தான். எங்க அப்பாவும் சமைப்பாரு, அம்மாவும் சமைப்பாங்க. ரெண்டு பேர் கிட்ட இருந்து தான் கத்துக்கிட்டேன். ஆமா உங்க அப்பா பேர் என்ன? அப்பா பேரு கந்தசாமி. அம்மா பேரு? அம்மா பேரு லக்ஷ்மி. சரி எந்த ஊர் நீங்க? நாங்க தேவக்கோட்டை. ஆச்சரியமா இருக்குமா, நீ வேற வீட்டு பொண்ணா இருக்க, ஆனா என் புருஷ வீட்டு பக்குவம் உன் கைக்கு வந்திருக்கு. எப்படிமா இது? தெரியலம்மா, எங்க அம்மா வகையரா என் அப்பா வகையரா ரெண்டு சைட்லயும் இப்படிதான் சமைப்பாங்க. ஒருவேளை எங்க தாத்தாவும் உங்க வீட்டுக்காரரோட தாத்தாவும் ஃப்ரெண்டா இருந்திருப்பாங்களோ என்னமோ. அம்மா உங்களுக்கு என் சமையல் பிடிச்சிருக்கு தானே? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா. வெரி குட். உங்களுக்கு பிடிச்ச சமையல, 25 வருஷம் நீங்க மிஸ் பண்ண சமையல நான் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கேன். என்ன உங்க மகளா நினைச்சு நான் பண்ண சாப்பாடை வந்து சாப்பிடுங்கம்மா. வாங்க. உங்களுக்கு சாப்பாடு வேணுமா? சாப்பாடு என்னப்பா? இந்த காவியா உங்ககிட்ட என்னை உங்க மகளா நினைச்சுக்கங்கன்னு சொன்னுச்சு. அதோட சமையலை பார்த்த நீங்க இது என் புருஷன் வீட்டு சமையல் மாதிரி இருக்குன்னு சொன்னீங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, நீங்க மிஸ் பண்ண எல்லாமே உங்களுக்கு மறுபடியும் உங்ககிட்ட கிடைக்க போகுதுன்னு தோணுது. 25 வருஷமா நீங்க மிஸ் பண்ண உங்க வீட்டு சமையல் உங்களுக்கு இன்னைக்கு திரும்ப கிடைச்ச மாதிரி நீங்க பிரிஞ்சிருக்கிற உங்க பொண்ணுகளும் திரும்பவும் உங்கள்கிட்ட வந்துருவாங்கன்னு எனக்கு தோணுது. இருங்க சும்மா இருங்க, அம்மா உடம்புக்கு எதாவது ஆயிட போகுது. எனக்கு இப்பெல்லாம் என்ன நடக்குதோ அதை ஏத்துக்கிட்டு இருக்க பழகிட்டேன். இந்த பொண்ணுங்க என் மகளுங்க மாதிரி கூடவே இருந்து எனக்கு பிடிச்ச சமையல பண்ணி பக்கத்துல இருந்து பாசத்தோட பரிமாறுதுங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு, அவ்வளவுதான். எனக்கு நம்பிக்கை தர்ற மாதிரியும் சந்தோஷம் வர்ற மாதிரியும் நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க. அப்படி சொன்ன இந்த வாய்க்கு இந்த புள்ள செஞ்ச பாயாசத்தை தரணும் போல இருக்கு. தரட்டுமாப்பா? சாப்பிடு தம்பி சாப்பிடு. இன்னொரு ஸ்பூனு. Thank you.
காவியா, டீ சூப்பர். நீங்க இப்ப என்ன சூர்யானே கூப்பிடலாம். அம்மா நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்திலயா? ஆமா கோபி, மாத்திரை போட்டிருக்காங்க இல்லையா, நல்லா தூக்கம் வரும். அவங்க தூங்குறது தான் நல்லது. அந்த நேரத்தில் தான் மன உளைச்சல், கவலை, டென்ஷன் எதுவும் இல்லாமல் அவங்க உடம்பும் மனசும் ரிலாக்ஸ் ஆகும்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. இது ரொம்ப நாளாகவே நடக்குது. காலையில் சாப்பிட்ட உடனே மாத்திரை போட்டுருவாங்க, ஆழ்ந்து தூங்கிடுவாங்க. சரி சரி, அதை விடு. அடுத்தது நாம் என்ன செய்ய போகிறோம் யோசிச்சியா? அதை யோசிச்சு தானப்பா, பொண்ணு ரெண்டையும் உன் அம்மா கூட பழக விட்டுருக்கோம். இவங்க பழகிற பழக்கத்தை பார்த்தாக்க கூடிய சீக்கிரமே இவங்க அம்மாவே தான் பெத்த பொண்ணுங்க இவங்க ரெண்டு பேரும் தான் கண்டுபிடிச்சிருவாங்க போல இருக்கே. இன்னொரு பக்கம் கதிரேசனையும் யோசிச்சுப்பாரு. அவனை தனியாக விட்டுட்டு எல்லாரும் மொத்தமாக இங்கே உட்காந்துட்டு இருக்கோம். அவன் கொஞ்ச நாள் தான் பொறுமையாக இருப்பான். அப்புறம் நேர கிளம்பி நம்ம தேடி இங்கே வர வாய்ப்பு இருக்கு. நம்மளை தேடி கண்டுபிடிக்கிறது அவ்வளோ கஷ்டம் இல்லையே. ஆமாப்பா, அவர் பாட்டு திருதுப்பு இங்கே வந்து நின்னார்னா உளறி கொட்டி கிளறி மூடி எல்லா காரியத்தையும் கெடுத்துருவாரு. அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரே வழி அவர்கிட்ட நம்மளே போய் உண்மையை ஓப்பனாக சொல்கிறது தான் கரெக்டு. அது அவ்வளோ சுலபம் இல்லை கோபி. ஏன்பா? ஏன்னா கதிரேசனுடைய புத்தி அந்த மாதிரி எல்லாத்தையும் சந்தேகத்தோட பார்க்கறது, அதே மாதிரி எல்லாத்தையும் தப்பாவே புரிஞ்சுக்கிறது. யோசிச்சு பாரு. நீ நானும் அவங்ககிட்ட போய் நடந்ததெல்லாம் சொன்னா சூர்யாவும் ரோஜாவும் புரிஞ்சுக்கிட்ட மாதிரி அவன் புரிஞ்சுக்க மாட்டான். நான் ஏதோ டிராமா பண்றேன்னுட்டு மறுபடியும் கத்தியோ அறிவாளியோ தூக்கிட்டு வந்துடும். நம்ம சொல்றத நம்பவே மாட்டான். நீங்க சொல்றது கரெக்டுப்பா, அவர் அப்படித்தான் நடந்துக்குவாரு. வேற என்ன செய்யலாம் கோபி? இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்னப்பா? என்னையும் செல்வராணியும் தவிர்த்து இந்த விஷயத்துல உண்மையெல்லாம் தெரிஞ்ச ஒரே ஆள் அது பாலகுண்டையா தான். அவனை கண்டுபிடிச்சா அவனை வச்சே உண்மையை சொல்ல வச்சிடலாம். கதிரேசனுக்கு நடந்தது என்னன்னு புரிய வச்சிடலாம். கரெக்ட் தான்ப்பா, ஆனா அவனை எங்கன்னு போய் தேடுறது? தேடணும் தேடணும். நாங்க இருந்த ஊரு சிராவயல். அங்க போய் விசாரிச்சா பாலகுண்டைய எங்க போனான்னாவது தெரியும். அதை வச்சு மேற்கொண்டு விசாரிக்கலாமே. வெரி குட் பா. எனக்கு ஒரு யோசனை தோணுதுப்பா. என்னப்பா சொல்லு. நீங்களும் நானும் நாளைக்கு பாலகுண்டைய பத்தி விசாரிக்க சிராவயல்ங்கிற ஊருக்கு போறோம். சரி, அங்க கிடைக்கிற தகவலை வச்சு அடுத்தடுத்து விசாரிப்போம். ஆனா அதே நேரம் சூர்யாவையும் ரோஜாவையும் அவங்க அம்மா கூட இங்க தனியா பழக விடலாம். ஆனா இவங்க அவங்க அம்மாவோட தனியா பழகணும்னா இவங்க மட்டும்தான் வீட்டில் இருக்கணும், மூணு பேர் மட்டும்தான் இருக்கணும். அம்மாவை எங்க தங்க வைக்கிறதா எனக்கு யோசனை. அதுக்கெல்லாம் கவலைப்படாதுப்பா. பாக்யன்னு தெரிஞ்சவங்க பக்கத்துல தான் இருக்காங்க, அவங்க வீட்டில் தங்க வச்சிடலாம். சூப்பர்ப்பா. நம்ம அம்மா பொண்ணுகளை இங்க தனியா தங்க விட்டுட்டு போயிட்டோம்னா நம்ம பாலகுண்டைய கண்டுபிடிச்சு பிரச்சனையை சரி பண்றதுக்கு முன்னாடியே இங்க அம்மா பொண்ணுகளுக்குள்ள ஒரு பெரிய அந்யோன்யம் வந்துடும். ஏதாவது கண்டிப்பா ஒரு நல்லது நடக்கும்ப்பா. சரியா சொன்ன கோபி, அதே மாதிரி பண்ணிடலாம். ஏங்க, நானும் உங்களோட வரேனே. வேண்டாமா, தேவையில்லாத அலைச்சல். நாங்கள் எங்கெங்கெல்லாம் போக வேண்டி இருக்குன்னு எங்களுக்கே தெரியல. அது எதுவுமே தெரியாம இலக்கே இல்லாம கிளம்புறோம். நீ பாக்கியம் வீட்டில் ரெஸ்ட் எடு, நான் அடிக்கடி உனக்கு ஃபோன் பண்ணி விவரத்தை சொல்றேன். சரிப்பா, நாளைக்கு அப்ப இவங்க எல்லாம் வீட்டில் இருக்கட்டும், நம்ம காலையில கிளம்பி. காலையில சீக்கிரம் கிளம்பி. கோபி, அப்புறம் என்ன ப்ரோக்ராம்? தூங்க வேண்டியதான்ப்பா. அது இப்பப்பா, நாளைக்கு என்ன ப்ரோக்ராம்னு சொல்லு. நாளைக்கு இன்னைக்கு மாதிரியே காவியா தான் சமைக்கிட்டு உட்காந்து சாப்பிட வேண்டியதான். அதான் இல்லை, நாளைக்கு கல்யாண வேலையா நம்ம வெளியே போறோம். அப்படியா? ஆமாம்ப்பா, நாளைக்கு போயிட்டு ஒரு ரெண்டு நாள் இருந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்புறமா வரோம். அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்க. செல்வராணி, நீ என் கூட வர, போயிட்டு வந்துடலாம். என்ன? சரிங்க, போயிட்டு வந்துடலாம். ஆனா இவங்களை பாத்துக்கணுமே. அதான் நாங்க ரெண்டு பேரும் இருக்கோமே, நாங்க பாத்துக்கிறோம். ஏம்மா, நீங்க ரெண்டு பேருமே இந்த இடத்துக்கு புதுசு, அவங்களுக்கும் நீங்க புதுசு, நீங்க எப்படி பாத்துப்பீங்க? அதானே, நாளைக்கு இங்க வேலை பாக்குறவங்க கூட லீவு, சமையல் வேலையில இருந்து எல்லா வேலையங்களையும் பாத்துக்க முடியுமா? ஏன், இன்னைக்கு எங்க அக்கா தானே சமைச்சா, நல்லா இருக்குன்னு தானே சொன்னீங்க? சமையல்ல இருந்து அம்மாவை பாத்துக்கிற வரைக்கும் எல்லாத்தையுமே நாங்களே பாத்துக்கிறோம். ஆமா, இந்த இடமே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அம்மாவையும் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால இவங்கள பத்தி கவலைப்படாம நீங்க போயிட்டு வாங்க, நாங்க இவங்கள பாத்துக்கிறோம். ஆமா ஆமா, நமக்கு வேலை தானே முக்கியம், நீங்க போயிட்டு வாங்க, நான் இவங்கள பாத்துக்கிறேன்.
யாரு நீங்களாம்மா? நீங்க பாத்துக்கிறீங்களாம்மா? ரொம்ப சந்தோஷம்மா. தூக்கம் வருது, தூங்க போறேன். அம்மா உங்க அம்மா குணம் நல்லா பேசிட்டு இருக்கோம், டக்குனு மூடு மாறிடும். நீங்க தான் உங்க அம்மாவா? நாங்க பாத்துக்கறோம் அம்மா. நீங்க நல்லா பாத்துக்குவீங்க, நல்லா பழகிக்குங்கன்னு சொல்ல வரேன். நாங்க போயிட்டு வரதுக்குள்ள அம்மாவும் பொண்ணுகளும் இப்படி இருக்கணும். சரிம்மா, நாங்க எங்க பெட்ரூம்ல படுத்துக்கறோம், நீங்க உங்க அம்மாவோட போய் படுத்துக்கங்க. என்னங்க படுக்கலையா? இல்ல, நான் அத பத்தி தான் யோசிச்சிட்டு இருந்தேன். இப்படியே படுக்கறதா இல்ல அப்படி இலதலையோட போய் படுக்கறதான்னு. இந்த பெட்ரூம்ல போய் அவங்க படுத்துக்கணும், உங்க அம்மாவோட இந்த பெட்ரூம் போய் நீங்க படுத்துக்கலாம் பேசுனீங்களே, நான் எங்க படுத்துக்கணும்னு சொன்னாங்களா? சரி, அவங்கள விடு, நீயாவது நான் எங்க படுக்கணும் கேட்டியா? உங்க அம்மா வந்த உடனே என்னை கழட்டி விட்டேல. ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் எப்படிங்க உங்களை கழட்டி விடுவேன்? நீங்க வந்ததுக்கு அப்புறம்தான் என் வாழ்க்கையில நல்லதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. குணங்கிட்ட மனுஷனா இருந்த எங்க அப்பா மனசு மாறி நல்ல அப்பாவா கிடைச்சாரு. இப்ப எங்க அம்மாவும் கிடைச்சிட்டாங்க. அவங்கள நான் எப்படி விட முடியும்? விட முடியாதுல, புடிச்சுக்க, கட்டி புடிச்சுக்க. இந்தா நேரத்துல தூங்காம இங்க என்ன பண்ற? வந்து படு, வா வா. பாய போட்டு படு, பாய விரி. ஏய் நில்லு. இந்நேரத்துல ஒரு ஆம்பளை கிட்ட என்ன பேச்சு வேண்டியது இருக்கு? அம்மா, அவர் நான் கல்யாணம் பண்ணிக்க போறவருமா? அவங்க கிட்டதான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். வரோம்மா, போயிட்டு வரோம். சரிங்க, உங்க அம்மா கூட நல்லா பழகுங்க, நாங்க போயிட்டு வரோம். ஆல் தி பெஸ்ட். சரிங்க. இந்த 25 வருஷத்துல மண்ணு தான் மாறல, அப்படியே இருக்கு. ஊர் மாறிடுச்சு, கட்டடம்லாம் வந்துடுச்சு பார். இதுதான் சிராவேலாப்பா? சிராவேல். தம்பி தம்பி ஒரு நிமிஷம். ஆ சார், சொல்லுங்க சார்.
இங்க பாலகுண்டையான்னு ஒருத்தர் நீரோட்டம் பாப்பாரு, பரிகார பூஜை எல்லாம் பண்ணுவாரு. அவர் எங்க இருக்காருன்னு தெரியுமா? அப்படி யாரும் இல்லையே சார். தம்பி, அவர் இந்த ஊர்ல இப்ப இல்லாம இருக்கலாம், ஆனா இங்கேதான் இருந்தாரு. அவரை பத்தி கேள்வியாவது பட்டிருக்கீங்களா? உங்க அப்பா அம்மா யாராவது சொல்லியிருக்காங்க? இல்லையே சார். அவர் இங்க எப்ப இருந்தாரு? அது 25 வருஷத்துக்கு முன்னாடி தம்பி. அப்பலாம் நான் பிறக்கவே இல்லை சார். நீங்க யாராவது பெரியவங்க கிட்ட கேட்டு பாருங்க. அப்பா சொல்றது கரெக்ட் தானப்பா? சரி வா, தேங்க்ஸ்ங்க. ஆ வாங்க. இந்த ஊருக்கு நடந்து வந்தோம்னு சொன்னீங்க, இப்ப கார்ல வந்து இறங்குறீங்க, என்ன டெவலப்மெண்ட்? நடந்தே தரைய தேய்ச்சு. இந்த வர்றாங்க ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் தம்பி, சொல்லுங்க. இந்த ஊர்ல பரிகார பூஜை எல்லாம் பண்ணுவார்ல, மாந்திரியம் பண்ணுவார்ல, பேர் கூட பாலகுண்டையா, தெரியுங்களா? அந்த பேர்ல யாரு இருந்தாலும் ஞாபகம் இல்லையே ஐயா. அந்த ஆள் பூர்வீகம் ஆந்திரா, தமிழ் ஒரு மாதிரியா பேசுவார். ஆள் நல்லா சிவப்பா வடவடன்னு இருப்பாரு. தேங்காய் வச்சு நீரோட்டம் கூட பாப்பாப்ல. யார் அந்த ஒத்தக்கைக்காரனா? அவனை தானே கேக்குறீங்க? அவருக்கு ஒத்தக்கையா? எப்படி? முதல்ல ரெண்டு கை ஒழுங்கா தான் இருந்துச்சு, அதை வச்சு சும்மா இருக்கணும்ல. பொம்பளை விஷயத்துல அவன் ஆள் சரியில்லப்பா. எங்கேயோ பிரச்சனை ஆகி கொடுத்தேன், அவன் கையை வெட்டிட்டு போயிட்டான்ப்பா. அப்ப இருந்து அவன் ஒத்த கைன்னா தான் தெரியும். அவனை தான் நீங்க கேக்குறீங்களோ? ஆமாங்கய்யா, அந்த ஆள் தான். அவர் இப்ப எங்க இருக்காரு? கை போன பிறகு கொஞ்ச நாள் இங்கதான் இருந்தான். ஊர்ல மரியாதை எல்லாம் போச்சு, அதனால ஊரை காலி பண்ணிட்டு போயிட்டான். எங்க போனான்னு தெரியுமா? அவன் பக்கத்துல கல்லல் போயிட்டான். அவன மாதிரி தில்லவாரி பசங்களை தானே அப்பாவி ஜனங்க ஈஸியா நம்புது. அந்த ஊர்ல போய் ஒத்தக்கை சாமியார்னு ஃபேமஸ் ஆகி போயிட்டான். நீங்க அந்த ஊருக்கு போய் அவரை பாத்துக்கிங்களா? அத ஏன் தம்பி கேக்குறீங்க? அந்த பக்கத்துல நம்ம சொந்தக்கார பைய ஒருத்த இருந்தான். இந்த மாதிரி சக்தி வாய்ந்த சாமியார் இருக்காரு, வாங்க போய் குறி கேட்கலாம்னு என்ன கூப்பிட்டான். சரி நான் போனேன். அங்க போய் பார்த்தா இந்த சில்லற பைய உட்கார்ந்திருக்கான். நான் காரி துப்பிட்டு வந்துட்டேன். அது சரி, நீங்க எதுக்கு அவனை தேடுறீங்க? அவன் ஒரு ஏமாத்துக்காரனாச்ச, நம்பி போய் காசை விட்டுறாதீங்கப்பா. இல்லங்க, அவர்கிட்ட கொஞ்சம் வசூல் பண்ண வேண்டியிருக்கு, அதுக்காக தான் தேடுறோம். அப்ப சரி ஐயா. அப்புறம் அந்த கோயில் பக்கத்துல பிரேமான்னு ஒரு பொண்ணு இருந்துச்சு. ஆமா, பிரேமான்னு ஒரு புள்ள இருந்துச்சு. என் பொண்டாட்டிக்கு ரொம்ப சிநேகம் தான் அந்த பொண்ணு. அவங்க எங்க இருக்காங்க இப்ப? அந்த பொண்ணு ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே ஊரை காலி பண்ணிட்டு போயிருச்சே. எந்த ஊர் போனாங்கன்னு தெரியுமா? காளையர் கோயில சொந்தக்காரங்க இருக்காங்க, அங்க போய் வீடு வாங்கி செட்டில் ஆக போறேன்னு போயிருச்சு. ரொம்ப நன்றியா. ரொம்ப நன்றிங்க. சரிங்க அப்பா, நேர கல்லலுக்கு போய் அந்த ஒத்தக்கையனை பிடிக்கிற வேலையை பார்ப்போம். வாங்கப்பா. உட்காருமா? என்ன படிச்சிருக்க? எம்பிஏ படிச்சிருக்கேன். வேலை பாக்குறியா? ஆமா, சென்னையில ஒரு கம்பெனில வேலை பாக்குறேன். பரவாயில்ல. சரியாம்மா, உங்க அக்காக்கு கல்யாணம் ஆக போகுது, அடுத்து நீதானே? மாப்பிள்ளை எல்லாம் பாக்க ஆரம்பிச்சாச்சா? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுமா. என்னது, கல்யாணம் ஆயிடுச்சா? ஆமா. அக்காவுக்கு முன்னாடியே உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆமாமா, கூட வேலை செய்யறவரே லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். அது சரி, கல்யாணம் செஞ்சுக்கிட்டேன்னு சொல்ற, பகுடு போட்டும் பூ இல்லாம இருக்க, ஏமா? என்ன, நாங்க பண்ணிக்கிட்டது சுயமரியாதை கல்யாணம், ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டோம். சுயமரியாதை கல்யாணமா? அத பண்ணனும் உனக்கு எப்படி தோணுச்சு? உங்க அப்பா சுயமரியாதை காரரா? ஆ, அப்பா மக்களே ஏதோ சிந்தனை இல்ல. என் வீட்டுக்காரரு அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஏன் தேவையில்லாம கல்யாணத்தை ஆடம்பரமா நடத்தணும், சிம்பிளா பண்ணுவோம், எந்த சம்பிரதாயமும் வேண்டான்னு சொன்னாங்க. அதனால ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம், அவ்வளவுதான். மனுஷங்க எல்லாருக்கும் ஒவ்வொரு ஆசையும் ஒவ்வொரு நம்பிக்கையும் இருக்கும். சிலருக்கு சிலது பிடிக்கும், சிலது பிடிக்காது. இது எல்லாமே அவங்கவுங்க விருப்பம் சம்பந்தப்பட்டது இல்லையா? ஆமாமா. பொட்டு வகுடு பொட்டு வச்சு பூ வச்சுக்கணும்னு ஆசை இருக்கா இல்லையா? இருக்கு. அப்புறம் என்ன, சுயமரியாதைய சரியா புரிஞ்சுகிட்ட எல்லாருமே அடுத்தவங்க நம்பிக்கையும் அடுத்தவங்க சுதந்திரத்தையும் மதிப்பாங்க. உன் புருஷனும் உன்னை புரிஞ்சுகிட்டாருன்னா உன்னோட உணர்வுகளுக்கும் மரியாதை தருவாருமா? நம்ம ஊருக்கு சில நடைமுறைகளும் இருக்கு, கலாச்சாரமும் இருக்கு. மெட்டி போட்டுக்கிறதும் பூ வைக்கிறதும் அம்சமா இருக்கும் இல்லையா? அது மட்டும் இல்லம்மா, அது ஒரு அழகு. நீ அழகா இருக்க, இந்த அழக இன்னும் அழகா வச்சுக்க வேண்டாமா? வச்சுக்கணும்மா. பொட்டு வைக்கிறதும் வகுடு பொட்டு வைக்கிறதும் பூ வைக்கிறதும் கால்ல மெட்டி போடுறதும் நமக்கு கல்யாணம் ஆயிருச்சுங்கிறதுக்கான ஒரு அடையாளம். கல்யாணம் பண்ணிக்கிறத இயல்பா செய்யற நீ அந்த கல்யாணத்தோட அடையாளத்தை ஏத்துக்கிறதுல என்னமா தயக்கம்? இந்த அடையாளத்தை எல்லாம் ஒதுக்கிட்டு இருந்ததால
என் வாழ்க்கையிலே பெரிய சூறாவளி வீசிருச்சுமா. நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்கிறத நாம வெளிப்படுத்திக்கிறது ஒரு விதத்துல நமக்கு பாதுகாப்புமா. வெள்ளாமைக்கு வேலி போட்டு வைக்கிற மாதிரி. அப்போ நீங்க ஏன் பூவும் போட்டும் வச்சுக்கல? என் வீட்டுக்காருக்கு அது பிடிக்கல, அதனால நான் வச்சுக்கல. ஏன்னா அதை வச்சதுனாலதான் எனக்கு பிரச்சனையே வந்துச்சு. அம்மா, நீ பொட்டு வச்சு, வகுடு போட்டு வச்சு, பூ வச்சுக்கணும், காலில் மெட்டி போட்டிருக்கணும், மங்களகரமா இருக்கணும். இது என்னோட ஆசைமா. நமக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்கு, பழக்க வழக்கம் இருக்கு, அதை நீ ஒதுக்க வேணாமா? இது ஒரு விதமான அழகு. அழகு மட்டும் இல்லை, பாதுகாப்பும் கூட இல்லையாம்மா. நான் சொல்றது உனக்கு சரின்னு படுதா? நீங்க சொல்றது சரிதாம்மா. இப்ப சொன்னது எல்லாமே 25 வருஷத்துக்கு முன்னாடி மாணிக்க வாசகன் எனக்கு சொன்னது. சரி, இப்ப நான் சொல்றபடி கேக்குறியா? கேக்குறேம்மா. சரி வா. இதை உன் புருஷன் கையால நீ போட்டுக்கணும்.